ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யூ வந்து நைட் டைமில் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷென் வந்து பார்ப்பாங்க. ஷென் வந்து தனியாக குடிச்சிட்டு இருப்பார், அதனால் இவங்கள வந்து கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காந்து அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து நம்ம ஹெய்யூவோட எபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் உனக்கு வந்து இவ்வளோ திறமை இருந்தும் நீ ஏன் வேலை கண்டுபிடிக்காமல் இருக்க, எங்கள் கம்பெனி வந்து ரீசெண்டாக ஹையர் பண்ணுறாங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி கார்டு கொடுத்துட்டு போவார். நம்ம ஹெய்யூக்கு வந்து அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யூக் தெரிஞ்சது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் மேட்டர் மட்டும்தான். ஆனால் அவங்க கம்பெனி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேட்டா கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜின் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜின் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக முதல்ல ஃபினான்ஷியலை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ஹெய்யூ வந்துட்டு எனக்கு வந்து மணி பணம் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும், அதை சம்பாதிக்கணுன்றக்காக தான் அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்கள் ஃபினான்ஷியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணத்தான் செய்கிறோம், நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணிதாகணும், இது ஒரு புது வகையான ஒரு அனுபவமாக இருந்துட்டு போட்டுமே ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹெய்யும் அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி நெக்ஸ்ட் டேவே வந்து அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் ஒரு பையனை வந்து மீட் பண்ணுவாங்க, அவன் பேர் வந்து ஜோவன். அவனும் வந்து அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக தான் வந்திருப்பான். இன்டர்வியூ நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த வெயிட்டிங் டைம்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஜோவன் கூட வந்து நல்லா பேசி அவனை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அட்டன் பண்ணுவாங்க. நம்ம ஹெய்க்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வந்து ரொம்ப ஜாலியாக தான் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவனை வந்து தேடுவாங்க. ஜோவன் வந்து சைல என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூவாக இருந்திருக்கும். நம்ம ஜோவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான், டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான், நிறைய கிராஜுவேட் ஆயிருந்திருப்பான். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அப்படிங்கும்போது அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து எப்படி தானே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹெய்யூக்கு வந்து இவங்களோட ஃபஸ்ட் இன்டர்வியூலாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக இவங்களும் இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தோடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும், அதனால ஜோவன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசுவாங்க. நம்ம ஜோவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து கிளம்புவான். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவனோட டை எல்லாமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு இவங்க தான் சொல்லுவாங்க, டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன்னோட ஸ்கில் என்ன, உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உன்னோட ரெஷ்யூமை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உன்னோட சோசியல் எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கவனிப்பாங்க, நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிறத மட்டும்தான் கவனிப்பாங்க. அதனால் நீ தைரியமாக போ, ஒரு எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு போ, கண்டிப்பாக நீ வந்து பாஸ் ஆயிடுவே அப்படின்ற மாதிரி சொல்லி தைரியம் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம ஜோவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெய்யூ கிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நர்வஸ் எல்லாமே போயிடும். நார்மலாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட பேசுறதுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் தான். ஒரு வார்த்தை பேசினா கூட அதில் நம்மளுக்கான பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யூ வந்து ஓஷாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்துருப்பாங்க. இவங்க வந்து அவங்க மூலியமாக தானே இன்சூரன்ஸ் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஓஷா கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓஷா கொண்டுமே புரியாது, எதனால இப்போ எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹெய்யூ சொல்லுவாங்க, மொதல் நாள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்களே அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம ஹெய்யூவை செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருந்துருக்கும், அதனால தான் அதை வச்சுக்கிட்டு இதையும் பார்க்க முடியாது, அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாவையும் வந்து நம்ம ஓஷா கிட்ட கொடுத்துருவாங்க. ஹெய்யூக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னோடனே நம்ம ஓஷாக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிரும், பரவாயில்ல உனக்கு இவ்வளோ பெரிய பிளாக் ஹிஸ்ட்ரி இருந்தும் உன்னை ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எவன் குருட்டுத்தனமாக செலக்ட் பண்ணான்னு தெரியல, பட் உனக்கு ஒரு லக் அடிச்சிருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹெய்யூக்கும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டோடனே பயங்கரமாக சிரிப்பு வந்துடும், சரி சரி அதை வேலை கிடச்சிச்சுல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போவாங்க. நம்ம ஜோவனும் செலக்ட் ஆயிருந்திருப்பான், அவங்க கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் செலக்ட் ஆயிருந்திருப்பாங்க. இப்போ செலக்ட் ஆயிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்னாக தான் செலக்ட் ஆயிருந்திருப்பாங்க. 6 மாதத்துக்கு அவங்க வந்து அந்த கம்பெனியில் இன்டர்னாக ஒர்க் பண்ணணும். 6 மாதத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே வச்சுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே வந்திருக்க புதுசாக வந்திருக்க இன்டர்ன்ஸுக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும். பட் இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜோவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஹெய்யூவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு டைம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவன் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். அந்த ஒரு காரணத்தினாலே ஹெய்யூவை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹெய்யூ பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹெய்யூ எப்படி பேசுகிறாங்க, யார்கிட்ட பேச்சை மாற்றி பேசுகிறாங்க, கம்பெனியை பற்றி இருந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையுமே கவனமாக கவனிப்பான். எப்போவுமே வந்து நம்ம ஹெய்யூ கூடவே தான் இருப்பான், அவங்க போகிற ப்ரப்போசல்ஸ் எல்லாத்துக்குமே கூடவே போவான், அவங்கள விட ஒரு சில இடத்துல வந்து ஒரு படி மேலேயும் பேசுவான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹெய்யூ எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பரவாயில்ல ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போட்டி போடலாம், அவனை நீ என் கூடவே போட்டி போடுறியா, அவனை வந்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து கேஷுவலாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் தான் பார்ப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸை வந்து நம்ம கூட எப்போவுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஹெய்யும் அந்த மாதிரி நிறையா கஷ்டப்படுவாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை வந்து வெளியே காமிச்சிக்க முடியாது இல்லையா, சிரிச்சே தான் பேசணும் கிளைண்ட்ஸ் கிட்ட, தனியாக போய் நின்று பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜோவன் வந்து கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு வந்து அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும், ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு டக்குன்னுலாம் கிடச்சிடாது, ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால
இருக்கிறதுனால கிடச்சிடாது, நிறைய அனுபவம் தேவைப்படுது, இந்த மாதிரி நிறைய சமாளிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வன்பேங் அண்ட் லியோ காட்டுறாங்க. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவுட்டிங் வந்திருப்பாங்க. அவுட்டிங் அப்படின்னா எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்கறக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பான். லியோ ரொம்ப சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்திருப்பான். அது ஒரு ஹார்பர் மாதிரியான ஒரு இடமா இருக்கும், கடலுக்கு நடுவில் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். நம்ம வன்பேங் அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும், சன்ரைஸ் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் காட்டுறாங்க. ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிருந்திருப்பான். அங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி கோல்டெல்லாம் கிடையாது, அவங்க ஜுவல்லரியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே டைமண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றையும் போய் பார்ப்பான், ரேட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால ரொம்ப பயப்படுவான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து அவ்வளோ சம்பளமும் கிடையாது, அவ்வளோ பணமும் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு ஜுவல்லரியை பார்த்துக்கிட்டு வந்திருப்பான். அங்கே ஒர்க் பண்ணுற அந்த லேடி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, யாருக்காக நீங்கள் வாங்கணும், கேர்ள் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக அவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா நெக்லஸ் வாங்கி கொடுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டுவாங்க. அதுவுமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம சின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு வந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, சரி ஓகே மணி ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதுல இருந்த அளவுக்கு அதில் வந்து ஒர்க் இருக்காது, பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், ஹார்டின் ஷேப்பில் வந்து டாலர்லாம் இருக்கும். பட் அதோட ரேட்டுமே வந்து நம்ம சின்க்கு வந்து ரொம்ப அதிகம் தான், அதையும் வந்து தயங்குவான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இதில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நம்ம ஜின்னு வந்து அதில் மனசு கொஞ்சம் இறங்கி சரி ஓகே பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதை பேக் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ஹெய்யு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருப்பான். ஏதோ ஒரு வேகத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். இப்போ அதை வந்து ஹெய்யு கிட்ட கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது, என்ன சொல்லி கொடுக்கறது எதுவுமே அவனுக்கு தெரியாது. சரி எதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கையில் வச்சுட்டு ஹெய்யு கிட்ட கொடுக்கும்போது இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக் வந்து பேசி பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் வந்து நம்ம சின்க்கு வந்து ஹெய்யுவை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், அதனால ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஹெய்யு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே வந்து கான்ஃபிடென்ட் வளர்த்திக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாங் காட்டுறாங்க. சாங் கூட ரூயும் இருப்பாங்க, ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க. ரூய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, சாங் வந்து எதுக்காக இப்போ டென்ஷனாக இருக்க, வா டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுவான். பட் நம்ம ரூய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உன்னால் வந்து 10 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ வந்து சம்பாதிக்கவே இல்லை, பத்தவே மனையுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. உன்னால் 10 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்க முடியல, ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. அப்போயும் நம்ம சாங் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வந்து இவ்வளோ நாள் கழிச்சு போகிற நல்ல நிலமையில தானே இருக்கோம், இனிமேல் நான் வந்து ஒன்றொன்னா வாங்குறேன், என்ன நம்ப மாட்டியா, நான் வந்து கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். பட் அவன் அந்த ரிங்கை ஓப்பன் பண்ண கூட நம்ம ரூயி விட மாட்டாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்க உன் காதில் விழுகவே இல்லையா, நான் வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா, உன் கூட இருந்து யூத் எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு விஷயம் தெரியுமா, அதை உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருந்து நான் செலவு பண்ணிட்டேன், இனிமேலும் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம சாங்க்கு வந்து ஒன்றுமே புரியாது, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ரூ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட லைஃப் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கான பெட்டர் லைஃப் கொடுக்கறதுக்கான தகுதி உன்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹெய்யு வந்து அவங்களோட ஒர்க் சம்மந்தமான ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வன்பேங் வந்து அப்போ தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் சமாளிக்கவே முடியலப்பா, சும்மா சுற்றிட்டு இருந்தப்போ கூட ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இப்போ இந்த லவ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹெய்யு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒன்றை நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வன்பேங் வந்து ஒன்றுமே புரியாது, ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம சாங் காட்டுறாங்க. ரூயி பிரேக்கப் பண்ணிட்டங்கிறது கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹெய்யுவும் இவனும் வந்து ரொம்ப சின்ன வயசில் அதாவது ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருப்பாங்களே, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வருவான். நம்ம ரூயி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க, அவங்க என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உண்மையை சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருவாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம சாங்க்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரூயி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஹெய்யு கூட வந்து இவனுக்கு பிரேக்கப் ஆகும். ஸோ நம்ம ஹெய்யு வந்து தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யு காட்டுறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யோட அப்பா கால் பண்ணுவாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஒன்றும் இல்லைம்மா, நியூ இயர் வரப்போகுது, நீ வீட்டுக்கு வரியா, என்னன்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹெய்யு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா என்னோட வேலையில் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நியூயார்க் வருவேனா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான், ஒன்று பண்ணுங்களே, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்லேயே இருந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா பாரு, வேலை வேலைன்னே சுற்றிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு கூட வராமல், சரி விடு பரவாயில்ல, நல்லா சாப்பிடு, உடம்பு இளைச்சிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வன்பேங் வந்து ஊருக்கு கிளம்புவாங்க. அவங்கள வந்து
பஸ் ஸ்டாண்டில் விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹையூ தான் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம அன்பங்க கூட கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஊருக்கு போகல, உங்களுக்கு தான் லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹையூ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் இங்கே நடந்த விஷயங்கள், அதாவது வந்து பிரேக்கப் ஆனது, வேலை போனது, எதுவுமே வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது, எதுவுமே எங்கள் வீட்டுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மாவை பார்த்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க, என்னால் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, அதனால தான் நான் எங்கேயுமே போகல அப்படின்ற மாதிரி நம்ம ஹையூ சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வன்பேங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சே அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ரொம்ப தனியாக இருப்பீங்க, லோன்லியாக இருப்பீங்க, நான் வேணா உங்கள் கூடவே இருந்துட்டுமா, கார திருப்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹையூ இருந்துட்டு, ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ முதல்ல ஊருக்கு கிளம்பினா தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆயிரும், நம்ம ஹையூ பார்த்தீங்கன்னா தனியாக தானே இருக்கணும், அதனால வந்து சமையல் பண்ணுறதுக்காக நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. போகிற வழியிலேயே நம்ம சின்ன வந்து மீட் பண்ணுவாங்க. ஜின் வந்து நைட் டைமில் வந்து டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அதனால் மீட் பண்ணுவாங்க. ஏன்னாச்சு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்னது அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறத பார்ப்பான். எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸாக இருக்கும், என்னங்க எல்லாமே இப்படி வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஹையும் வந்து இல்லை இந்த வருஷம் நான் வந்து வீட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஜின் வந்துட்டு, அடடா நியூ இயர் ஈவினிங் அன்னைக்கு இப்படி யாரும் தனியாக சுற்றக்கூடாதுங்க, நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போவான். நம்ம ஹையும் பார்த்தீங்கன்னா, சரி விடு இது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட கிளம்பி போவாங்க. அன்னைக்கு அவங்க மீட் பண்ணுற பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஏன்னா எல்லாருமே நியூ இயர் ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, எல்லாருமே நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பயங்கர ஹாப்பியாயிரும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் வாண்டாம், உங்கள் வீட்டுக்கு தான் போகலன்னு சொல்கிறீங்க, என் வீட்டுக்கு ஏன் கூட வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போவான். நம்ம ஜின்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹையும் வந்து தன்னோட வீட்டுக்கு வர போகிறாங்க, எங்கள் ஊருக்கு வர போகிறாங்க, எங்கள் அம்மாவை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஒரு வழியாக அங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஜின்னோட அம்மாவுக்கு வந்து ஹையூ பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பியாயிரும், ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா வரவேற்பாங்க. நம்ம ஹையும் ரொம்ப ஹாப்பியாயிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஜின்னு வந்து கடைக்கு போயிட்டு வாப்பா, நான் வந்து எதுவுமே வாங்கி வைக்கல, இந்த பொண்ணு வரன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வா, நம்ம வந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து கடைக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னோட அம்மா வந்து ஹையூ கிட்ட ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட வயசு என்ன அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நீயும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, தனியாக தான் இருக்கு அப்படின்லாம் என் பையன் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து அவங்க கேட்கறதுக்குலாம் ஹையூ பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லலான்னு போவாங்க. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வேறு ஒரு லேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ஹையூ பார்த்தோன்னே, அடடா நம்ம ஜின் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கானா, கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டா அப்படின்னா வந்து நம்ம ஜின் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்பான், அதாவது புதுசாக வீடு வாங்குவான், சொந்தமாக வீடு வாங்கி அங்கே போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஜின்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும், வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அவன் நியூ இயர்க்கு வந்திருக்கான், இப்போ இதை பற்றிலாம் அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி ரூம் விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வன்பேங்க் காட்டுறாங்க, அவங்களால அவங்க வீட்டில் போய் என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ, என்னென்ன சுட்டித்தனம் பண்ண முடியுமோ எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம பொண்ணு வந்து நியூ இயர்க்காவது நம்ம வீட்டுக்கு வராலே இவ்வளோ ஹாப்பியாக இருக்காளே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம வன்பேங்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சொந்த காசுலாம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டே கொடுத்துருப்பாங்க, அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த நியூ இயர் டே வந்து எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.